மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் இருக்குல்ல 2022-23 பேட்சுக்கு இப்போ ஸ்கூல் ரீஓப்பன், பப்ளிக் எக்ஸாம் டேட் முதல் கொண்டு எல்லாமே இப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஸ்கூல் ரீஓப்பனை பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் June 13, 2022 அன்னையிலேருந்து ரீஓப்பன் ஆக போகுது. 12th ஸ்டாண்டர்டுக்கு June 20 ரீஓப்பன் ஆக போகுது. 11th June 27 ரீஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல் பப்ளிக் எக்ஸாமை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் 2023 பப்ளிக் எக்ஸாம் +2 வந்து March 13 ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. +1 March 14 ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. 10th April 3 நெக்ஸ்ட் இயர் சொல்கிறேன், அந்த டேட் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. டைம் டேபிள் எல்லாம் அது அப்புறமா வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. அண்டு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் சிலபஸ் தான் இருக்கும். போன வருஷம் மாதிரி ரெடியூஸ் சிலபஸ்லாம் கிடையாது, ஃபுல் சிலபஸ் இருக்கும். 210 பொதுவாக ஸ்கூல் வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து ஒரு வருஷத்தில் 210 இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 210 வச்சு கரெக்டாக கொரோனாக்கு முன்னாடிலாம் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்களோ அதே மாதிரியே ஹோட்டலி ஹாஃபேலி எல்லா எக்ஸாம்ஸுமே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் சொல்லிட்டாரு. அதே போல் இந்த வருஷம் இப்போ 2022 இப்போ பப்ளிக் முடிஞ்சு இல்லையா, அதில் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ரெடியூ சிலபஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க கொஷின். அப்படிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கிரேஸ் மார்க், அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தாலே மார்க் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இன்றைக்கி அதிரடியான இந்த அறிவிப்புகள் எல்லாமே வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ இருந்தேன்னா இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கனா தான் பப்ளிக் கரெக்டாக நம்ம ஃபேஸ் பண்ண முடியும், சரியா. ஸோ அதனால் நல்லா படிங்க. அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆன உடனேயே உங்களுக்கு மறுபடியும் ஃபுல் சிலபஸ் கொரோனாக்கு முந்தி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே திரும்ப வந்து கொண்டு வரப்பாங்க. கரெக்டாக 10 ஸ்கூல் வச்சு கரெக்டாக பப்ளிக் எக்ஸாம்லாம் அந்த மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் வைக்க பிளான் பண்ணிட்டாங்க, எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிறப்பிலேருந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் 10, 11, 12 நெக்ஸ்ட் இயர் பேட்சில் நல்லா படிங்க. நானும் கண்டிப்பாக கைடன்ஸ்லாம் கொடுக்குறேன் கரெக்டாக, சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அப்டேட்ஸ் ஃபார் திஸ் டே, மினிஸ்டர் சொல்லிட்டாரு சொன்னபடி. Fine, that's it. Thank you.